ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான பேரிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று ஈஸ்டர் காலத்தினுடைய ஆறாவது வாரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்க நாம் ஆண்டவரிடத்தில் எஜிரித்து நாம் இந்த ஆராதனை தொடங்குவோம். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல எங்கள் நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்து எங்களுக்கு உயிர்த்தெழுந்தின் வாழ்க்கையை கொடுத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடுமையான காலத்திலும் உயிர்த்தெழுந்தின் வாழ்க்கையை பெற்றவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை கண்டுகொள்ள, உம்மை முகமுகமாக தரிசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் கண்களை திறந்திருளும். நாங்கள் உம்மை துதித்து புகழ்ந்து உம்முடைய வசனங்களை கேட்டு உம்மிடத்தில் இன்னமும் நெருங்கி வர உமக்குள்ளே நாங்கள் நிலை கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வணங்குகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து ஆண்டவருடைய பெயருக்கு மகிமை உண்டாக 267வது பாமாலை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். தந்தை மைந்தன் துவி ஆவியானுடைய திருப்பெயரிலே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அல்லேலூயா. நாம் இந்தபடியே தூய்மைக்கான சுருக்க ஜபத்தை சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்தாவின் இருதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் செய்திருள,
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அறிக்கையிடுவோம். இயேசு கிறிஸ்துவே, உயிர் தெழுந்து மரணத்தை வெற்றி சிறந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நினைத்து துக்கித்து உம்மிடம் வருகிறோம். எங்கள் பலவீனத்தையும் அவிசுவாசத்தையும் உம்மிடம் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய உயிர் தெழுதியின் வல்லமையில் வாழாமல் எங்கள் சுய பலத்திலேயே வாழ்ந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தில் எங்களை மன்னியும். உம்முடைய உயிர் தெழுதலை ஏற்காமல் அவிசுவாசத்தினால் எங்கள் மனம் போனபடி வாழ்ந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தில் எங்களை மன்னியும். எங்கள் வீடு பரலோகத்தில் இருக்கிறது, நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள் என நம்பாமல் இந்த உலகத்திற்காகவே வாழ்ந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தில் எங்களை மன்னியும். எல்லாம் வல்ல கடவுள் தம்முடைய திருக்குமாரன் ரத்தத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை மன்னித்து தம் திருசுத்தத்தை செய்ய பலம் தருவாராக. அவருடைய உயிர் தெழுதியின் வழியாக அவருடைய நித்திய அரசின் பேரின்பத்தை நமக்கு தந்திருவாராக. இந்த வாரத்திற்குரிய சுருக்க ஜபம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, எங்களை இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்து உம்முடைய திருக்குமாரனின் இறை அரசிற்குள் அழைத்து வந்திருக்கிறீரே. அவருடைய மரணத்தின் வழியாக எங்களுக்கு வாழ்வளித்தது போல அவருடைய நீங்கா பிரசன்னத்தினாலே நாங்கள் நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இன்றும் என்றும் வாழ்ந்திருந்து அரசாளும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆமேன். சபையார் அமருங்கள். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் பாடம் அப்போஸ்தலர் 17 அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரை. அப்போஸ்தலர் 17 அதிகாரம் வசனங்கள் 22 முதல். பவுல் மார்க்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷர் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் என்பது வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்குரிய விசேஷித்த சங்கீதம் சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனை பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருகள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரனிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரை களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாடுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது.
துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வர்த்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நின புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. சபையார் அமருங்கள். வாசிக்க வேண்டிய இரண்டாவது வேத பாடம் பரிசுத்த பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 3:13-22 1 பேதுரு 3:13 நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்து கேட்ட உங்கள் நல்ல நடுக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரரென்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியை உடையவர்களாயும் இருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடைய காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது என்பது இது ஆண்டவருடைய வார்த்தை. நாம் எழுந்து நின்று அருளுடைய காயத்தமாக 327 பாமாலையை பாடுவோம். வாழ்நாளில் யாது நேரிட்டும் எவ்வின்ப தின்பத்தில் Oh.
பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூலில் உள்ள ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 14:15 முதல், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பது இது ஆண்டவருடைய அருள் வார்த்தை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். சபையார் அமருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த பெயரிலே நான் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். உயிர் தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே உயிர் தெழுதலின் ஆண்டவராக வீற்றிருந்து நம்மை தம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வழி நடத்துகின்றவராக இருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரம் ஈஸ்டர் காலத்தினுடைய 6வது வாரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். போன வாரத்திலிருந்து நாம் தொடங்கின ஒரு பாடப்பகுதியை இந்த வாரத்திலும் நாம் தொடர்ந்து நாம் செய்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி சொற்பொழிவு என்று சொல்லலாம், ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் என்று போன வாரத்திலே நான் சொன்னேன். இது யோவான் 14:15 தொடங்குகிறது. ஆண்டவர் இந்த ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸிலே தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறார், நான் திரும்ப போக போகிறேன், உங்களை தனியாக விட்டு போக போகிறேன், ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதற்கும் கலங்க வேண்டாம். ஏனென்றால் நான் போன பிறகு இன்னொரு தேற்றுவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு வந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார் என்று ஆண்டவர் அவர்களுக்கு மிக மிக ஆறுதலாக பேசுகிறார். நான் உங்களை விட்டு போய்விட மாட்டேன், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களுக்காக என்னுடைய பிதாவின் வீட்டிலே நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் செய்ய போகிறேன். நான் உங்களை என்னிடத்திலே அழைத்துக் கொள்வேன், நீங்கள் என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் மிக மிக அன்பாக ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல மிக அன்பாக மிக அரவணைப்பாக தம்முடைய சீடர்களுக்கு சொல்கின்றார். இந்த செய்தி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, அதுவும் இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆண்டவர் எப்போதும் நம்மை விட்டு போய்விட்ட ஒரு கடவுள் அல்ல. இன்றைக்கும் நம் மத்தியிலே இருக்கின்றார். இன்றைக்கும் 2 பேர் 3 பேர் எங்கே ஆண்டவருடைய பெயரிலே கூடுகிறோமோ அங்கே ஆண்டவர் நிச்சயமாக நம் மத்தியிலே இருக்கிறார், நம்முடைய ஜபங்களை கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு வழி நடத்துகின்ற ஆண்டவர் அவரே. அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது நமக்கு எந்த அச்சமும் இல்லை. ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக பராமரித்து காத்துக் கொள்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை வழி நடத்தி செல்ல நமக்கு தூய ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் இதிலே திரும்ப திரும்ப சொல்லுகின்ற செய்தி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை நான் கண்காணித்துக் கொள்வேன், என்னோடு நீங்கள் இருப்பீர்கள், எனக்கு நேராக உங்களை வழி நடத்த தூய ஆவியானவர் கூட இருப்பார் என்கின்ற செய்தி. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை யோவான் நமக்கு கொடுக்கின்றார். 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும்.
அதாவது நீங்கள் என்னுடைய கற்பனைகள், நீங்கள் என்னிலே அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளின்படி வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. என்னிடத்திலே நீங்கள் அன்பாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய கற்பனைகளின்படி வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது கூட என்னுடைய கற்பனைகளே வாழுவீர்கள் என்கின்ற செய்தியை அங்கே கொடுக்கிறார். இந்த செய்தியை இரண்டு இடத்திலே கொடுக்கிறார். 15 வசனத்திலும் சரி 21 வசனத்திலும் அதே காரியங்களை பாருங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். அதே வசனம், அதே கருத்து ரிவர்ஸ் ஆர்டர்ல வருது. முதல்ல சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொண்டு வாழுவீர்கள். இரண்டாவது சொல்கிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். ஆண்டவரிடத்திலே அன்பாக இருக்கிறவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வான் என்கின்ற ஒரு செய்தி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களிலே அன்பாக இருக்கிறேன், நான் உங்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன், நான் உங்களிலே என்னுடைய அன்பை காண்பிக்கிறேன். பிதா என்னில் அன்பாக இருந்தது போல நானும் உங்களிலே அன்பாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறார். இந்த மூன்று அதிகாரங்களிலும் சரி, 14, 15, 16 மூன்று அதிகாரங்களிலும் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கின்ற காரியம் அன்பை பற்றியதுதான். ஆண்டவர் செய்த அந்த ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் 17 அதிகாரத்திலும் திரும்ப திரும்ப வருகின்ற செய்தி, அன்பாயிருங்கள், அன்பிலே வாழுங்கள் என்கின்ற இந்த செய்தி தான். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள், வாழுவீர்கள் என்று சொல்கின்றார். இதிலே அவர் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற காரியம் இந்த முக்கியமான செய்திதான். இதுல 15-ம் அதிகாரம் 21-ம் அதிகாரத்திலும் எதை சொல்கின்றார், அதே போல 15-ம் அதிகாரத்தில் 10-ம் வசனத்திலும் இதே காரியத்தை சொல்கிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவர் என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவேதான் 15-ம் அதிகாரத்திலே மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசி பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் என்னிடத்திலே கிளையாக இருக்கிறீர்கள். என்னுடைய தகப்பனார் தான் தோட்டக்காரர், அவர் வந்து எல்லாவற்றையும் சரி செய்வார், நல்ல கொப்புகளை வளர செய்கிறார், கனி கொடுக்கும்படி செய்கிறார், கனி கொடாத கொப்புகளை எல்லாம் அவர் வெட்டி போடுகிறார், தீக்கிரையாக்குகிறார் என்றெல்லாம் சொல்லி இந்த கடவுளுக்குள்ளே நிலைத்திருக்கின்ற இந்த அன்பினாலே நிறைய பெற்ற வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் எனக்குள்ளே நிலைத்திருக்கின்ற, எனக்குள்ளே கனி கொடுக்கின்ற கிளைகளாக இருக்கிறீர்கள். எனக்குள்ளே நிலைத்திருங்கள், எனக்குள்ளே நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் கொடுக்கின்ற முதல் செய்தி. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலே அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொண்டு வாழ்வீர்கள். இந்த கற்பனைகளிலே ஆண்டவர் இந்த மூன்று அதிகாரங்களை சொல்கின்ற முதல் கற்பனை, என்னிலே நிலைத்திருங்கள். எனக்குள்ளே நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கு அன்பாக இருப்பீர்கள், என் தகப்பனாருடைய அன்பை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் கனி கொடுத்து கொண்டிருப்பீர்கள், கனி கொடுக்கின்ற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள். இந்த செய்தி நமக்கு மிக முக்கியமான செய்தி. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற செய்தி, நீங்கள் கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான். தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்வார், என்னுடைய நேசர் ஒரு மிக அழகான உயர்குல திராட்சை செடியை கொண்டு வந்து அதை தமக்கேற்ற ஒரு இடத்திலே நிலைநாட்டினார், அதற்கு நன்றாக தண்ணீர் பாய்ச்சினார், அதற்கு களை கொத்தி எடுத்தார், மிக மிக அழகாக பராமரித்தார். ஏற்ற காலத்திலே இந்த திராட்சை செடி தனக்கு இனிமையான பழத்தை தரும் என்று காத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த திராட்சை செடியோ கசப்பான கனியை எனக்கு கொடுத்தது, ஆண்டவர் வெறுத்து போனார் என்று சொல்லுவார். இந்த திராட்சை செடியை வைத்து, திராட்சை கனியை வைத்து ஆண்டவர் பல இடங்களிலே வேத புஸ்தகத்திலே சொல்கின்றார். எப்படிப்பட்ட உறவு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று, கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் உறவு இப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை கனி கொடுக்கின்ற வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை நற்குல திராட்சை செடியாக நிலைநாட்டியிருக்கின்றார். நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உயர்குல இனிமையான திராட்சை கனிகள். ஆனால் நம்மிடத்திலிருந்து கசப்புகளும் துவர்ப்புகளும் வரும் பொழுது ஆண்டவர் வெறுத்து போய்விடுகிறார். ஆண்டவர் சொல்வது, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற முதல் கற்பனை, என்னிலே நிலைத்திருங்கள், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளுடைய ஆகமத்திலே திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகள் சொல்லுகின்ற செய்தி இதுதான். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தார், ஆண்டவர் உங்களை நிலைநாட்டினார், ஆண்டவர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அனுப்புகிறார். ஆனால் நீங்கள் சுயநலத்தோடு உங்களுடைய நன்மையே போதும் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களையே பெருமைப்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்களே கடவுளுக்கு உகந்தவர்கள், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று இருமாந்து வாழ்கிறீர்கள், அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒதுக்கிவிட்டு நீங்கள் கனி கொடுக்கின்ற வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற இந்த சவாலான செய்தி, நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருந்து நீங்கள் திராட்சை கனியை கொடுங்கள், கனியை கொடுங்கள், இந்த கனி கொடுக்கின்ற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். இரண்டாவது செய்தி அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் 15:12 கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் பல இடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பு கூறுங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. நீங்கள் என்னுடைய அன்பு, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த 3 அதிகாரங்களிலும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற காரியம் இது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். அதற்கு ஆண்டவர் எடுத்துக்காட்டாக கொடுக்கின்ற செய்தி, என் பிதா என்னில அன்பாக இருக்கிறது போல, நான் உங்களிலே அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். இந்த ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துகின்ற இந்த கடனே அல்லாமல் உங்களுக்கு வேறே கடன் உலகத்திலே இல்லை. ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற அழைப்பு மிக உன்னதமான ஒரு அழைப்பு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். 15 ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி இதுதான், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது என்கின்ற செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார். முக்கியமாக 16 நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே அவர் கொடுக்கின்ற செய்தி, எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். 17 இயேசு கிறிஸ்து பிதாவானவரிடத்திலே அந்த ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் செய்யும் பொழுது அவர் சொல்லுவது இதே காரியம், என்னுடைய மக்கள், என்னுடைய சீடர்கள், நான் இந்த உலகத்திலே விட்டு செல்கின்ற என்னுடைய சீடர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். நம்முடைய இந்தியாவில் உள்ள நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்னுடைய தீமே அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படி என்பதுதான் செய்தி. இந்த 17 கொடுக்கப்பட்ட அந்த தலையாய செய்தியை தான் அங்கும் கொடுக்கிறார்கள். இவர்கள் நமக்குள்ளே ஒன்றாயிருக்க முடியாது, இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க முடியாது. நான் பிதாவிலே இருக்கிறது போல, நான் உங்களிலே இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இருங்கள். இந்த செய்தி மிக மிக தெளிவாக இந்த அதிகாரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதற்காக ஒருவரோடு அன்பாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் எனக்குரியவர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். 17 நீங்கள் பார்த்தால் 16 பாருங்கள், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல, அவர்கள் என்னுடையவர்கள். அதை ஆண்டவர் இன்னொரு செய்தியை சொல்கின்றார், நீங்கள் என்னிடத்தில் வரவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த செய்தி நமக்கு மிக ஆறுதலான ஒரு செய்தி. நாம வரவில்லை, பல நேரங்களிலே நாம் நினைப்போம் நாங்கள் நிறைய பாடுகள்லாம் பட்டு நிறைய சுத்தி அலைந்து நாங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தோம் இல்லை. ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்தார், ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து தம்முடைய சபையிலே தம்முடைய உடலிலே அங்கத்தினர்களாக இருக்கும்படியாக அழைத்து வந்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்கள் ஆண்டவருடைய திருச்சபையில் இருக்கிறார்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்து அவர்கள் சபையை கட்டுகிறார்கள். சபை என்பது ஆண்டவருடைய உடலாக இருந்து இந்த உலகத்திலே செயல்படுகின்றது. நீங்கள் இந்த உலகத்தாராக இல்லாதபடியினாலே, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் வாழ்ந்து செலுத்தீர்கள், நீங்கள் அன்பாக இருங்கள். இந்த 2 கற்பனைகளை ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பீர்கள். 2 முக்கியமான செய்திகள். இது தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது அல்ல,
சபையாக கொடுக்கப்படுகின்ற செய்தி. நம்முடைய கனி கொடுக்கின்ற வாழ்க்கை எங்க இருக்கிறது? நம்முடைய சபையாக. நாம் சபையிலே கனி கொடுக்கின்றவர்களாக வாழும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த கனி கொடுக்கின்ற வாழ்க்கை இருக்கும். உலகத்தாருக்கு முன்பாக நாம் கனி கொடுக்கின்றவர்களாக இருப்போம். அதை போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த ஒருமைப்பாட்டை ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தியை நாம் கேட்போம். நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள். என்னுடைய கற்பனைகள் என்றால் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கின்ற வாழ்க்கை. ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தி இந்த ஒருமை பாட்டிற்குள்ளே ஆண்டவருடைய பேரிலே வாழ்கின்ற வாழ்க்கை. நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னிலே நிலைத்திருந்து கனி கொடுப்பீர்கள். நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தி என்னுடைய உடலாக இந்த உலகத்திலே வாழ்வீர்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான திருச்சபை வாழ்க்கைக்குள்ளே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். நாம் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நின்றபடியே நாம் கீர்த்தனை 75 நாம் பாடுவோம். இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான். அப்பொழுது நாம் ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கையை நாம் செலுத்துவோம். காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம்.
இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தயவினாலே நாங்கள் வாழ்கிறோம், உம்முடைய தயவினாலே நாங்கள் இருக்கிறோம், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் உம்முடைய கைகளை விரிக்க நாங்கள் பிழைக்கிறோம், உம்முடைய கைகளை மூடிக்கொள்ள நாங்கள் திகைத்து விடுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களில் அன்பாயிருக்கிறீர், நாங்களும் உம்மிடத்திலே அன்பாயிருக்க நீர் எங்களை அழைக்கின்றீர், ஒருவரையொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றும் நீர் அழைக்கின்றீர். ஆண்டவரே, இந்த அன்பாகிய பிரதான கட்டளையை நாங்கள் ஏற்று எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை பின்பற்றி வர, ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க நாங்கள் கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இந்த காலத்திலும் வாழ்வது உம்முடைய கிருபை, உம்முடைய சித்தம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாங்கள் காணிக்கையாக நாங்கள் படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த காணிக்கையை படைத்த குடும்பங்களை நீர் ஆசீர்வாதத்திலும் சுவாமி, அவர்கள் உமக்குள்ளே என்றைக்கும் நிலைத்திருந்து கனி கொடுக்க நீர் அவர்களை காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, இன்னமும் தங்களுடைய குடும்பங்களிலே இன்றைக்கும் தங்களுடைய காணிக்கையை எடுத்து வைக்கின்ற, உமக்கென்று தனிமைப்படுத்தி வைக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தனி நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக நீர் ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. நாங்கள் கொடுக்கின்ற இந்த சிறிய காணிக்கையை நீர் ஏற்றுக்கொண்டு இதை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதனாலே நாங்கள் உமக்கேற்ற ஊழியங்களை செய்ய நீர் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய மன்றாட்டு ஜபங்களை நாம் ஏறெடுப்போம். எங்களுக்காக உயிர்த்தெழுந்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை கொடுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்முடைய தூய பாதம் பணிகிறோம். நீர் எப்பொழுதும் எங்களுடைய ஆண்டவராக இருக்கின்றீர், எங்களை வழி நடத்துகின்றீர், எங்களை பாதுகாக்கின்றீர், எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து செழிக்க நீர் எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய திருக்குமாரன் எங்களை அழைத்தது போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மிலே அன்பாக இருந்து ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கின்ற வாழ்க்கைக்குள்ளே செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒருவிலொருவர் அன்பாயிருக்கின்ற வாழ்க்கை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த அழகான திருச்சபை நீர் தந்திருக்கிறீர். இப்பொழுது ஒருவேளை சபை கூடுகை இல்லாமற் போனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மிலே நாங்கள் கூடி ஆண்டவரே எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலம் தாண்டி சென்ற பின்பு ஆண்டவரே, நாங்கள் இந்த திருச்சபையிலே இந்த ஆலயத்திலே நாங்கள் கூடி வரும் பொழுது நாங்கள் ஒருவரை ஒருவர் கண்டு நாங்கள் மகிழ்ந்து ஆண்டவரே இந்த அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்து கனி கொடுங்கள் என்று நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே. நாங்களும் ஆண்டவரே இந்த சபையிலே நாங்கள் அன்பை காட்டி அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாங்கள் கனிகளை கொடுக்க நீர் எங்களை நெருக்கி ஏவ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பயம் நிறைந்த அந்த சந்தேகம் நிறைந்த அந்த காலத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கின்றோம். உம்முடைய பாதுகாக்கின்ற கரம் எங்களோடு கூட இருக்கிறது, உம்முடைய அரவணைப்பு எங்களுக்கு கூட இருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், அதற்காக உம்மை ஸ்தோத்திருக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான பலத்தை தாரும், உமக்குள்ளே நிலைத்திருக்கின்ற வாழ்க்கை தாரும் ஆண்டவரே. திராட்சை செடியாக உண்மையிலே கிளைகளாக நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே உமக்குள்ளே இனிமையான கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். பல நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திராமல் கசப்பான கனிகளை நாங்கள் கொடுக்க நாங்கள் முனைகிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்களை நீர் ஒதுக்கி போடும். நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருந்து எப்பொழுதும் இனிமையான காரியங்களை இனிமையான கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு துணை செய்யும். எங்களுடைய சபை வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் இனிமை உள்ளவர்களாக வாழ உதவி செய்யும். எங்கள் மத்தியிலே இருக்கின்ற கசப்புகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும் ஆண்டவரே. எந்த நிலையிலும் எந்த இக்கட்டான சூழலிலும் கூட எந்த ஏமாற்றத்திலும் கூட நாங்கள் கசப்புள்ளவர்களாக மாறிவிடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எப்பொழுதும் நாங்கள் இனிமையாக இருக்க எங்களை நீர் வழி நடத்துவீராக. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே ஆண்டவரே நீர் தாமே எப்பொழுதும் ஆண்டவரே அரசராக வீற்றிருந்து எங்களை ஆட்சி செய்து எங்களை உம்முடைய வழியிலே வழி நடத்த செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். எங்கள் குடும்பங்களிலே ஒருவேளை சமாதான குறைவு இருந்தால் சமாதானத்தை தாரும். ஒருவேளை பண தேவை இருந்தால் பண தேவையை நீர் தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு காண்பித்தரலும்
ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் கண்காணித்திருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை நீர் இம்மட்டும் வழி நடத்தி வந்திருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, படிப்பிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய கரத்திலே தருகிறோம். முக்கியமாக 12வது வகுப்பு தேர்வு எழுதி அடுத்த நிலைக்காக காத்திருக்கின்ற எங்கள் பிள்ளைகளை தருகிறோம். எங்கள் பிள்ளைகளை எந்த விதத்திலும் ஏமாந்து விடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சியினாலே எங்கள் பிள்ளைகளை நிரப்பும். எங்கள் பிள்ளைகள் அடுத்த நிலைக்கு மகிழ்ச்சியோடு தாண்டி செல்ல நீர் அவர்களை சரியானபடி வழி நடத்துவீராக. ஆண்டவரே, 10வது ஆண்டு தேர்வு முடித்து அடுத்த வருடத்திற்கு செல்ல காத்திருக்கின்ற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிக்கூடங்கள் சரியான நேரத்தில் திறக்கப்பட்டு அவர்களுடைய கல்வியை தொடர்ந்து செய்ய நீர் உதவி செய்யும். இன்னமும் வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் தங்கி வேலை பார்க்கின்ற படிக்கின்ற எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். எங்கள் பிள்ளைகளை கண்காணித்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகளை பராமரியும். ஆண்டவரே, வாலிப வயதின் எல்லா சோதனைகளுக்கும் விலகி ஓடி அவர்கள் உமக்குள்ளே நிலைத்திருந்து உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கின்றவர்களாக நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவரே, இன்னமும் எங்களுடைய சபையில் இருக்கின்ற தேவைகள் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை வேலை போயிருக்கலாம், ஒருவேளை சம்பளம் இல்லாமல் இருக்கலாம். எங்கள் சபையினுடைய தேவைகள் உள்ள மக்களை நீர் சந்தியும். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்தியும். ஆண்டவரே, ஒருவரும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் செய்வீராக. உம்முடைய தேவதூதர்களாலே எங்கள் சபையின் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, சிறப்பாக எங்களுடைய சபையிலே மருத்துவத்துறையிலே வேலை பார்க்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இக்கட்டான சூழலிலும் ஆபத்தான சூழ்நிலையில் வேலை பார்த்தாலும் நீர் அவர்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆதரியும், அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா விதமான இக்கட்டிலும் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்கள் உமக்குள்ளே மகிழ்ந்து வாழ நீர் துணை செய்வீராக. அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இன்னமும் பல விதங்களிலே துன்பமான சூழலில் இருக்கின்ற எங்கள் சபையின் பிள்ளைகளை நாங்கள் உடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, முக்கியமாக சகோதரன் எபனேசன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் அவர்கள் தங்கியிருப்பதற்கு ஏற்ற ஒரு இடத்தை நீர் ஆயத்தம் செய்து அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இன்னமும் எங்களுடைய சபையின் தேவைகளை நீர் சந்தியும். ஆண்டவரே, பிரசவத்திற்காக காத்து நிற்கின்ற எங்கள் சபையின் பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, ரெனிஷாவிற்காகவும் டால்வினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆண்டவரே கண்காணித்துக் கொள்ளும். நல்ல சுகம்பலம் தாரும். தகுந்த நேரத்திலே நீர் அவர்களுக்கு விடுதலை கட்டளையிட்டு அவர்கள் தங்களுடைய கரங்களிலே உம்முடைய கிருபையின் அடையாளங்களை ஏந்திக் கொள்ள நீர் துணை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய தாய் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கைக்காக, இந்தியாவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கும் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே ஒடுக்குதல்கள் இருக்கின்றன. இன்னமும் பல வகையான ஆண்டவரே இக்கட்டான சூழல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த சூழல்கள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரே, எங்கள் நாட்டிலே உள்ள ஆட்சியாளர்களுக்கு நீர் ஞானத்தை தாரும். ஆண்டவரே, பல வகையிலும் ஆண்டவரே சாதாரணமான மக்களை ஆண்டவரே அவர்கள் கொள்ளையடித்து ஆண்டவரே பணக்காரர்களை இன்னமும் பணக்காரர்களாக வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். திறந்தோறும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான காலத்திலும் ஆண்டவரே நீர் எங்கள் மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சாராய கடைகளை நீர் அடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எல்லா விதமான அநியாயங்களையும் எங்கள் நாட்டிலிருந்து நீ நீக்கி போட்டு ஆண்டவரே எங்கள் நாட்டிலே உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் நிலவும்படியாக நீர் செய்யும். எங்கள் குடும்பங்களிலே சந்தோஷம் இருக்கட்டும். ஆண்டவரே, தங்களுக்கு அருமையான வயதான பெற்றோர்களை தங்களுடைய வீடுகளிலே விட்டு வந்திருக்கின்ற சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயதான பெற்றோர்களை நீர் கண்காணித்துக் கொள்ளும். பெற்றோர்கள் ஆண்டவரே மக்களை மகிழ்ந்து வாழ உதவி செய்யும். இந்த இக்கட்டான சூழலிலும் எல்லா விதமான ஆண்டவரே தொற்று நோயிலிருந்தும் நீர் விடுதலை செய்து அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும். ஆண்டவரே பலன் தாரும். ஆண்டவரே அவர்களை நீர் காத்துக்கொள்ளும். அதே போல தங்களுக்கு அருமையான குடும்பங்களை விட்டு வந்திருக்கின்ற நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்காணித்துக் கொள்ளும். உம்முடைய தேவதூதர்களாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு எங்கள் நண்பர்கள் இங்கே மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ நீர் உதவி செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, குடும்பங்களை நீர் கண்காணித்துக் கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் இங்கே வாழும் பொழுது உம்முடைய கிருபையின் கரம் எப்பொழுதும் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, நாட்டை ஆட்சி செய்கின்றவர்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அவர்கள் எப்பொழுதும் நீதியும் நியாயத்தையும் செய்ய உம்முடைய ஞானத்தை நீர் அவர்களுக்கு தாரும். இங்கும் ஆண்டவரே வேலை இழந்து சம்பளம் இழந்து இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து நீர் கண்காணித்துக் கொள்ளும்.
அவர்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, சந்தித்து நீர் அவர்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சபையை நாங்கள் மறுபடியும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். எங்கள் சபையை நீர் கண்காணித்தரலும். எங்கள் சபை எப்பொழுதும் உமக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க நீர் துணை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு பாராட்டி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக உம்மிலே அன்பு செலுத்துகின்றவர்களாக வாழ நீர் துணை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய அன்பை நாங்கள் உம்முடைய கற்பனைகள் வழியாக காண்பிக்க எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து உம்முடைய கற்பனைகளின்படி நாங்கள் செயல்பட்டு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு துணை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவுடைய பொற்பாதம் பணிந்து வணங்குகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அந்த நிலை எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எண்ணங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமே. நாம் நின்றபடியே இந்த அழகான பொதுவான ஸ்தோத்திரத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அபாத்திரதான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவேர் அருளிச்சத பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத உமது அன்பிற்காகவும் கிருபையின் முயற்சிகளுக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும். தேவரே, செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். சபையர் அமருங்கள். சில அறிவிப்புகள். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற விதத்திலே உங்களுடைய காணிக்கையை நீங்கள் சபைக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்னபடி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் அதை வைத்திருந்தாலும், அதை வைத்திருந்து நாம் சபை கூடி வரும்பொழுது நீங்கள் அதை ஆண்டுடைய சன்னிதானத்திலே நீங்கள் படைக்கலாம். ஒருவேளை ஆன்லைனிலே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றிருந்தாலும் அதை நீங்கள் கொடுக்க நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிப்பவர்கள் மிஸ் ஆட்லின் ஜபா பிரின்சி, மிஸ்டர் ஜோஃபன் சாமியல், மாஸ்டர் ஜொஹன் ஜெசுதாஸ், மிஸ்ஸிஸ் ஆனி சாமியல், மிஸ்ஸிஸ் பால நிர்மலா ஜவஹர், மிஸ்ஸிஸ் பிரியா செல்வன், மிஸ்ஸிஸ் அமலி மேனுவல், மிஸ்ஸிஸ் பிரியங்கா பாலின் அருள். திருமண நாளை ஆசிரிப்பவர்கள் ஏர்னஸ்ட் பிராங்க்லின் தம்பதியர், அருள் சாம்ராஜ் தம்பதியர், ஜெயசீலன் ஜவஹர் தம்பதியர், பி சேகர் தம்பதியர், ராஜன் தம்பதியர். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் உறைவிடமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, பிறந்த நாளை ஆசிரிக்கின்ற, திருமண நாளை கொண்டாடுகின்ற எங்கள் சபையின் மக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களோடு கூட இருந்த எங்களை, அவர்களை ஆசீர்வதித்து நீர் அவர்களை பாதுகாத்து கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த புதிய வருடம் அவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக, உம்முடைய அரவணைப்பு நிறைந்த வருடமாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாக காணுகின்ற வருடமாக அமைய நீர் அவர்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வல்லமை உள்ளவராக வீற்றிருந்து எல்லா விதமான நன்மைகளுக்கும் அவர்களை வழி நடத்தும். ஆண்டவரே, பிறந்த நாளை ஆசிரிக்கின்றவர்கள் ஒரு புதிய வருடத்தை மகிழ்ச்சியோடு காணட்டும். உம்முடைய கிருபையின் அடையாளங்களை, உம்முடைய கிருபையின் ஆண்டவரே செயல்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிது புதிதாக அவர்கள் காண நீர் உதவி செய்வீராக. திருமண நாளை ஆசிரிக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அநாதி தீர்மானத்தினாலே இணைத்து ஆண்டவரே நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர், இன்னமும் வழி நடத்திவிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அவருடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து அதை பலப்படுத்தி அவர்கள் உமக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ந்து வாழ நீர் துணை செய்யும். ஆண்டவரே, பிறந்த நாளை ஆசிரிக்கின்ற, திருமண நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரும் உடைய கருத்தை ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வணங்குகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென். நாம் ஆசீர்வாதத்திற்காக எழுந்து நிற்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதினாலே நமக்கும் வெற்றியை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் மெய்யான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் உங்களுக்கு தந்திருப்பவராக. தந்தை, மைந்தன், தூய் ஆவியராகிய திரியேக கடவுள் இன்றும் என்றும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டுடைய நாள் மட்டும் உங்களை தமக்கென்று காத்துக்கொள்வாராக. ஆமேன். பின் பவனகீதமாக 36வது பாமாலையை பாடுவோம். என்னோடு இரும் மா நேச கர்த்தரே. இந்த அழகான மாலை நேரத்து பாடலை நாம் பாடியே ஆண்டவருக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.